நாம் இன்று பார்க்க இருப்பது திருக்குறளிலே 36வது அதிகாரமாகிய மெய் உணர்தல் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் இதற்கு முன்பு பார்த்தது 35 உள்ளது துறவு என்பதை பற்றி பார்த்தோம். திருக்குறளிலே ஒன்று சொல்லப்பட வேண்டியது என்ன என்றால், எந்த அதிகாரத்திற்கு அடுத்து எந்த அதிகாரம் வைக்கப்பட வேண்டும் என்பதிலே அத்துணை தத்துவ விளக்கங்களை செய்திருக்கிறார் என்பதுதான். அது ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விதம். ஆக துறவு என்றால் நாம் நினைப்பது இன்று எல்லா உலகத்தை துறந்துவிட்டு சன்னியாசியாக காட்டிற்கு சென்று தவம் செய்தல் என்று நினைத்தோம். அதற்கு மாறுபட்ட கருத்தாக இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டு நீ இதை துறக்க வேண்டும், சமூகத்திலே எதையெல்லாம் நீ துறந்தால் ஒரு நல் நிலைமையோடு நன்றாக இருக்கலாம், வாழ்க்கையிலே இன்பமுற்று வாழலாம் என்பதற்காக உன் ஆசைதான் இன்னத்துக்கு காரணம். ஆக இந்த ஆசையை துறந்தால் நீ அதை ஒரு நல் வாழ்வினை பெற்று மகிழ்வாக இருக்கலாம் என்பதற்காக சொல்லப்படுவது கூட வேடிக்கையாக பார்த்த ஒரு இடத்துல, ஒரு செயல் சாதாரணமாக செய்யப்பட்ட செயலாக இருந்தால் கூட அது ஆடம்பர செயல் போல் நீ எண்ணிக்கொள் என்ன என்ன அர்த்தம். ஆடம்பர செயல் என்றாலே அது காமிய கர்மம் என்று சொன்னால் தேவையற்றது, நாம் நினைத்தால் செய்யலாம் அல்லது நிறுத்திவிடலாம் என்ற போல ஒரு செயல் காமிய கர்மம் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு இன்பத்திற்காக செய்யும் பொருள். ஆக அதை செய்யாமல் இருக்கலாம் என்பதற்காக பார்க்கும்போது ஒரு அத்தியாவசியமான பொருளை கூட நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால் அது ஒரு அலங்கார பொருள் என்று சிந்தனையை உண்டாக்கி மனதிலே பதிய வைத்துக்கொள் என்று சொல்லும்போது எவ்வளவு பெரிய தத்துவம் என்பது, மனதிலே என்ன மாற்றத்தை உண்டாக்கி நீ பதிவை வைத்தால் நீ எப்படி மாறலாம், உன் குணங்கள் உனக்கு வேண்டிய உணர்வுகள் எப்படி மாற்றப்பட்டு நீ ஆரோக்கிய நிலைமையோடு. ஏனென்றால் உன் எண்ணங்களை வைத்து தான், உன் குணங்களை வைத்து எண்ணங்கள், எண்ணங்களை வைத்து செயல்கள், செயல்களை வைத்து அவுட்லெட் என்று சொல்லும் அது அவுட்லெட்டை வைத்து தான் உனக்கு வரும் வினை என்று சொல்கிறோம் என்றால் எங்கிருந்து ஆரம்பித்து எது வருகிறது என்று பார்த்தால், ஆக நீ ஒரு ஒன்றை வேண்டாம் என்று ஒதுக்குவது எப்படி, எதை செய்ய வேண்டும் என்று மனதிலே சொல்லும்போது வேண்டும் வேண்டாதல் என்பதை உன் மனது தான் தீர்மானிக்கிறது என்றால், உன் மனதை எப்படி பக்குவப்படுத்தி வைக்கும் போது நீ அது தேவையற்றது என்ற மனதிலே உருவாக்கும் போது அது இல்லை என்றாலும் அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் மனதிலே எந்தவித கலக்கம் வராத நிலையை அடைகிறாய். அதுதான் நாம் சொல்லுவோம் அதன் நிறைவுடைமை என்று சொல்லப்பட்டது, ஸ்ரேயத் என்று சொல்லப்பட்ட தத்துவம் அதுதான். ஆக எத்தனையோ ஆன்மீக தத்துவங்களையும் மனித தத்துவங்களையும் சேர்த்து தரப்பட்டது தான் இந்த திருக்குறள் என்று பார்க்கும் போதுதான் ஆச்சரியம். எத்தனை 1000 முன்னால் அவனால் இவ்வளவு அருமையான தத்துவங்களை நடைமுறைப்படுத்தி செயல் செய்ய தக்கதாக செய்ய முடிந்தது என்றால் நாம் பாராட்டப்படுவது. அதற்கு அடுத்தபடியாக இன்றைய நாம் பார்க்க இருப்பது மெய் உணர்தல். மெய் என்றால் என்ன, மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை நீ சரியாக உணர வேண்டும் என்றாலே நீ அறிவு ஞானத்தை பெற்றதாக இருக்க வேண்டும் என்று திருப்பி போய்விடுகிறார். ஆக அந்த அறிவின் முக்கியத்துவம், ஞானத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஆக நீ அறிவை பெற பெற அந்த ஞானம் அறிவு வர வர வரத்தான் உனக்கு எது வேண்டியது வேண்டாதது, எதை இப்பொழுது செய்யலாம் பிறகு செய்யலாம், ஆக நீ எதை சாத்தியமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே சாதனை செய்து சாத்தியத்தை அடைதல் என்றால், நீ சாத்தியத்தையே சரியான முடிவு செய்யவில்லை என்றால், சரியான மன ஞான அறிவோடு நீ எதை அடைய வேண்டும் என்று உறுதி செய்ய வேண்டியால் உன் சாதனை முழுவதும். ஆக சாதனை என்றால் என்ன, உன் உழைப்பு, உடல் உழைப்பு, மன உழைப்பு அத்தனையும் வீணாகிவிடும் என்பதற்காக நீ எதை அறிந்து எதை சரியாக செய்ய வேண்டும் என்று எதை சாத்தியமாக அடைய வேண்டும் என்று நீ தீர்மானிப்பதுதான் உன் அறிவு ஞானம் என்று சொல்கிறார். அதைத்தான் இங்கு சொல்லுவதும் மெய்ப்பொருளை உணர்தல். எது மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் எது என்று உணர்ந்து விட்டாலே நீ எங்கோ சென்று விட்டாய், உனக்கு மீண்டும் மறு பிறகு அந்த கூட லிங்க் பண்றாரு. அதாவது சில நேரங்களில் நாம் தவறாக சில காரியங்களை இந்த பிறவியில் செய்யும் போது மறு பிறவியில் அனுபவிக்க வேண்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அந்த தத்துவம் சரியோ தப்போ தெரியவில்லை, அதை கூட இதில் உணர்த்துகிறார். மறுபிறவி இல்லாமல் நீ இருக்கலாம். ஆக நீ மறுபிறவி இல்லை என்றால் என்ன, நீ அழமா வாழ்க்கையில் எதை பெற வேண்டுமோ அத்தனை பெற்றவனாக நீ நிறைவுடைமையை பெற்றவனாக மாறுகிறார் என்பதுதான் மெய் உணர்தல் என்று சொல்கிறார். ஆக இந்த மெய் உணர்வு என்பது உனக்கு அவசியம். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன நிலை ஆரம்பத்திலிருந்து வந்தாலும் சரி, எதிலிருந்து வந்திருக்கிறது என்று பார்த்தாலே அதை என்ன என்று ஆராய்ந்து பார்த்து உணர்வு என்று சொல்கிறார். அதுதான் பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளாக நாம் பார்ப்போம். ஆக இந்த அதிகாரத்திலே உன் அறிவு ஞானத்தை வைத்து நீ இப்படி பெறும்போது நீ என்ன நிலையை அடைகிறாய் என்பதுதான் சொல்லப்படுவதால் நாம் அதை ஒன்றொன்றாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதலாவதாக பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளாமை மானா பிறப்பு. அது பாருங்க, மெய்ப்பொருள் அல்லாததை
மெய்ப்பொருள் என்று எண்ணுவதால் தான் துன்பமரமான பிரிவு வருகிறது. ஆக எது மெய்ப்பொருள், எது மெய்ப்பொருள் அற்றது, மெய்ப்பொருள் அல்லாதது என்று பார்க்கும்போது, மெய்ப்பொருள் என்றாலே நீ இது உன் அறிவு ஞானத்தை வைத்து நீ அனலைசிங் என்று சொல்லுவாங்க, ஆராய்ந்து அறிந்து செய்வதுதான் அந்த மெய்ப்பொருள். சொல்லப்பட்டது மெய்யா அல்லது மெய்ப்பொருளா, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆராய வேண்டும் என்பதுதான் உன் அறிவு ஞானம் தேவை என்பதுதான் இங்கு சொல்கிறார். இருள் நீக்கி இன்பம் பயக்கும், மறுள் நீக்கி மாஸ்டர் காட்சி அவருக்கு. பயங்கிய நீங்கிய அறிவை உடையாருக்கு அறியாமை என்னும் இருள் நீங்கும் இன்பமும் உண்டாகும். அது மயக்கம் நீங்கிய அறிவை உடையவருக்கு, அது என்ன அர்த்தம், அறிவு உடையவருக்கு மயக்கம் நீங்கிய அறிவு உடையவர்கள். நாங்கள் சொல் அது அறிவு ஞானத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா விபரீத ஞானம் என்று ஒன்று சொல்லுவோம். அது அவன் ஞானம் பெற்றவனாக இருக்கிறான், ஆனால் அவன் எண்ணம் என்னமாக இருக்கிறது, விபரீதமாக இருக்கிறது, விபரீத ஞானம். ஞானத்திலேயே என்ன சார் விபரீத ஞானம், உதாரணம் சொல்கிறாங்க அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு குடிப்பதால் வரும் மது அருந்ததால் வரும் தீமையை சொல்ல விளங்கினார். ஆசிரியர் வகுப்பிலே இரண்டு கண்ணாடி டம்ளர்களை எடுத்தார், ஒன்றிலே தூய தண்ணீரை வைத்தார், ஒரு தண்ணீரிலே அந்த மது வெள்ளையாக உள்ள அந்த சாராயத்தை வைத்து விட்டார். சொல்லுகிறார், இதில் தண்ணீர் இருக்கிறது, இதில் சாராயம் இருக்கிறது என்று. இரண்டு உயிருள்ள புழுகள், புழுக்கள், துடிப்புள்ள நல்ல துள்ளும் தன்மையுள்ள உயிருள்ள புழுக்களை எடுத்து வந்து ஒன்றை தண்ணீரில் போட்டார். அது தண்ணீரில் பட்டது, தண்ணீரில் ஆனந்தமாக நீந்தி ஆஹா என்று குளி ஓடியது. சாராயத்தில் போட்டால் ரெண்டு ஆட்டம் ஆடியது, சிறு நேரத்தில் அப்படி கதை முடிஞ்சு உள்ள போயிடுச்சு. பாருங்கள் மாணவர்களே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று மாணவனை கேட்கும்போது ஒரு மாணவன், இதை வைத்து நன்றாக பார்த்து அறிந்து உள்ள ஞானம் உள்ள அந்த மாணவன் சொல்கிறான், நாம் சாராயம் குடித்தால் வயிற்று உள்ள வேண்டாத புழு பூச்சி எல்லாம் இறந்துவிடும் ஐயா. ஆக ஆசிரியர் சொன்னது எதற்காக, ஆக வயிற்று சாப்பிடுவது என் குடிப்பது என்பது கேடு என்பதற்காக உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டதை அவன் பார்த்தான், புரிந்தான். ஆனால் அவன் புத்தி எங்கே போச்சு, விபரீதமாக போய்விட்டது. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், ஞானம் பெற்றதும் நல்ல மெய்யுணர்வோடு இருக்க வேண்டிய விபரீத ஞானமாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். மூன்றாவது பொருளை பார்க்கும்போது, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. சந்தேகம் நீங்கி மெய் உணர்வு பெற்றவருக்கு இந்த உலகத்தை விட அடைய வேண்டிய வீடு பேறு நெருங்கி இருக்கும். மெய் அறிவுனாலே சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிறது. ஆக நீ ஆராய்ந்து அறிந்து முழுமையாக அதை இதுதான் மெய் என்று உணர்ந்தால் அதுதான் மிக முக்கியம் என்றால், உன் அதற்கு தக்கபடி உன் அறிவு ஞானம் இருக்க வேண்டும். ஒரு சப்ஜெக்ட் தெரிந்திருக்கும், ஒரு சப்ஜெக்ட் தெரியாமல் இருந்தால் கூட நீ ஆராய்ந்து அறிந்து அதனுடைய மெய் அறிவு என்ன, மெய் ஞானத்தை பெறுதல் என்பதை வைத்து பார்க்கும் போதுதான் சந்தேகம் நீங்கி மெய்யுணர்வு பெற்றவருக்கு இந்த உலகத்தை விட அடைய வேண்டிய பேரு எங்கு நெருங்கி இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்ததாக, ஐ உணர்வு எய்தி கண்ணும் பயமின்றே மெய் உணர்வு இல்லாதவர்க்கு என்று சொல்கிறார். மெய்யுணர்வு பெறாதவர்கள் ஐ புலன்களின் உணர்வுகளை பெற்ற போதும் அவற்றின் பயன் இல்லை. அதாவது ஐ புலன்கள் என்று பார்க்கிறோம், பஞ்சாயம் அதாவது நம்ம செல்லும் போது அந்த கர்ணங்கள் என்று சொல்ல போல கண், காது, மூக்கு, வாய், செவி என்று சொல்லப்பட்ட அந்த ஐந்தையும் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு செயலை செய்கிறது. அது செயலை செய்துதான் கண் பார்க்கிறது என்றால் பார்வை மூலமாக இதுதான் சரி என்று தவறு என்று உணர்ந்து உள்ளே அந்த ஞானத்தை பதிய வைக்கிறது. காது கேட்கிறது என்றால் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து காது சொல்லுகிறது, வாய் பேசுகிறது. இது போல ஐந்து புலன்களையுமே நீ மெய் உணர்வு இல்லாதவனாக இருந்தால் எது மெய் என்று சரியாக அறியவில்லை என்றாலே இந்த ஐம்புலன்கள் இருந்தும் பயன் என்ன என்று சொல்கிறார். ஐ நாம் இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நாம் அறிகிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம், செயல் செய்கிறோம். ஆக அவையெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு, நீ மெய்ப்பொருளை தான் உணர வேண்டும். அந்த மெய்ப்பொருளே நீ உணர்வதிலே தவறு செய்து விட்டால் அத்துணையும் தவறாக போய்விடும் தான் சுட்டி காட்டுகிறார். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது பாருங்க, எந்த பொருள் எந்த தன்மை உடையதாக இதன் உண்மை தன்மையை அறிவதே அறிவாகும் என்றது. எந்த பொருள் வந்து எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள், அது என்னதாக இருந்தாலும் சரி அது மெய், மெய் என்ன, அது என்ன உண்மையான, அது மெய்ப்பொருள் என்ன என்று உன் அறிவு ஞானத்தை வைத்து முழுமையாக ஆராய்ந்து ஐயமில்லாமல் சந்தேகமற்று நீ அந்த நிலையை அடைவதுதான் முக்கியம் என்று சொல்கிறார் என்பதை பாருங்கள். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டால்
தலைப்படுவர் மற்றின்றி வாரா நெறி. கற்க வேண்டியவற்றை கற்று மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறவாத நிலை அடைவார்கள். எல்லாத்தையும் நீ நல்லா கற்க வேண்டியதாக அறிஞ்சு தெரிஞ்ச பிறகு கற்று மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், அந்த மெய்ப்பொருள் என்னன்னு தெரிஞ்சு வச்சு மறுபடியே வராதுன்றார். மீண்டும் பிறவாத நிலை அடைவார்கள். இதெல்லாம் நம்ம மீண்டும் பிறக்க போகிறோமா இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம தெரிய ஆராய்ச்சி புரியதாக இருந்தால் கூட, நீ கற்று உணர்ந்து மெய்ப்பொருளை கண்டால்தான் அது சரி என்று உணர்ந்து சரியாக நீ பாகுபாடு பண்ணி பண்ண படித்தால்தான் அதை வைத்து நீ செய்வதெல்லாம் சரியாக இருக்கும் என்று பாருங்கள். ஒத்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதாய போற்றுள்ள வேண்டா பிறப்பு என்கிறார். ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை உணர்மாயின் மீண்டும் பிறவி உண்டு என்று நினைக்க தேவையில்லை. மீண்டும் பிறவி உண்டு என்று ஏன் நினைக்கிறோம்? நம்ம திருப்பி ஏதாவது சந்தேகம் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணணும், இப்படி வரணும், போகணும், நாளைக்கு வரணும், பார்க்கணும்னு சொன்ன மாதிரி அந்த எண்ணமே வேண்டாம். நீ எப்பொழுது மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்து விட்டாலே உனக்கு மீண்டும் பிறவி தேவையில்லை, தேவையற்றது. ஏன்? மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டாய், இனிமேல் இருந்துதான் பார்க்க வேண்டும், பழக வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லாத நிலை அடைந்து போது தேவையற்றது என்று முடிக்கிறார். இதை பாருங்க, பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிந்து, பிறவி துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்க முக்திக்குரிய செம்பொருளை உணர்வது அறிவாகும். பிறவி துன்பத்திற்கு என்ன காரணம் சொல்றாரு பாருங்க, அதுல அப்படியே அப்படியே பொடி வச்சு பேசுற அறியாமை தான் காரணம். நீ துன்பப்படுவதற்கு என்ன காரணம்? உன் அறியாமை. ஆக ஆக இருள் அறியாமை நீக்கி விட்டாலே நீ என்றைக்கு நீ அறியாமையிலிருந்து வெளிவந்து அறிவு ஞானத்தை உடையவனாக மாறுகிறாயோ உன்னை துன்பம் பற்ற போவதில்லை என்கிறார். இதற்கு தான் நாம் கூட சொல்லியிருக்கிறோம், துயரம் என்பதை பார்த்தோம். துயரம் என்பதற்கு என்ன சொன்னோம்? ஒருவன் துயரத்தோடு இருக்கிறான், ஒருவன் துயரமற்று இருக்கிறான் என்றால் ஏன்? எல்லாவற்றிற்கும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் துன்பமே வராது, அதே போல இன்பமே வராது என்றால் துயரம் வரத்தான் செய்யும். இன்றைக்கு வாழ்க்கையிலே சில மாற்றங்களை பார்க்கும் போது துன்பம் வருகிறது என்றால், ஒருவர் 2 ஆண்டுகளாக துன்பப்படுகிறார், ஒருவர் 5 ஆண்டுகளாக அதே நினைத்து மாறுபாடு கொண்டு நினைத்து 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 துன்பப்பட்டு கொண்டே மனதில் புழுங்கி கொண்டிருக்கிறார். அந்த 2 ஆண்டுகளாக ஒருவனை துன்புறுத்திய அந்த துயரம் வெளியே போகிறது. 5 ஆண்டுகளாக ஒருவனை தொற்றி கொண்டு அவனை அனுபவிக்க வைத்து துயரத்தை தந்து கொண்டிருந்த அந்த துயரம் கேட்கிறது, என்னப்பா துயரமே 2 வருஷத்துலயே போறேன், நான் இந்த 5 வருஷம் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன், அவனை கசா துன்பப்பட வச்சுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு நிம்மதியே இல்லாம ஆக்கிட்டு இருக்கேன், 2 வருஷத்துல போறேன், நீ என்ன பண்ண கிழிச்ச, நல்லா பிடிச்சா பிடிக்க வேண்டாமா, அவன் துயரத்தை கொடுக்க வேண்டாமா என்று சொல்லும் போது அந்த வெளியேறி கொண்டிருக்கும் துயரம் சொல்லுகிறது, நண்பரே துயரம் என்ற எனக்கு அவனுக்கு துயரம் தர வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அவன் துயரத்தையே இன்பமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையை பெற்று விட்டான், துயரத்தையே இன்பமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையை பெற்று விட்டான். அவர் துயரமாகிய நான் அவனிடம் ஒன்று செய்ய முடியவில்லை, எனக்கு வேலை இல்லை, வெளியே போகிறது என்றால் துயரத்தை கண்டு அஞ்சாதீர்கள், துயரம் தொடராது. துயரம் நிலையற்றது, எப்படி உன் இன்பம் நிலையற்றது போல துயரமும் நிலையற்றது என்று நினைத்தால் அந்த துயரம் ஓடிவிடும். அதற்குத்தான் அறியாமை நீக்கப்பட வேண்டும். அந்த அறிவு அறியாமையைத்தான் முழுமையாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். சார் உணர்ந்து சார்பு கெடா ஒளியின் மற்றழித்து சார்ந்தார் சார்ந்தரு நோய். எல்லாவற்றிற்கும் தொடர்பான செம்பொருளை உணர்ந்து பொருளுள்ள செம்பொருள் உணர்ந்து இருவரை பற்றும் நீங்கி வாழ்ந்தால் உணர்வு ஒழுக்கம் கெட்டு அதனை சார்ந்து நிற்க வேண்டிய துன்பங்கள் மறுபடியும் வராது. இந்த துன்பங்கள் இதைத்தான் சொல்றாரு, துன்பங்கள் போயிடும். ஏன்? நீ அறிவு ஞானத்தோடு அனலைஸ் பண்ணி மெய் உணர்வு என்ன, இது ஏன் வந்தது, இது என் பங்களிப்பினால்தான் வந்ததா என்ன என்று பார்க்கும்போது பாரி துயரத்திற்கு காரணம் நம் எண்ணங்கள் நம் செயல்கள் தான் காரணமாக இருப்பதால் நீ பகுத்து ஆராய்ந்து அறிவோடு ஞானத்தோடு பார்க்கும்போது இந்த துயரம் வந்ததற்கு காரணம் என்றால் உன் எண்ணம் தான் காரணமாக இருக்கும், உன் செயல்கள் தான் காரணமாக இருக்கும் என்றால் அதை நீ மாற்றி அமைத்தோ அல்லது வேறுபாடு செய்து செய்யும் போது நீ அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறார் என்பதுதான் முக்கியம். ஆக ஒருவர் ஒரு அந்த காலத்தில் ராஜா சொல்கிறார், அந்த மந்திரி அரசியல் அங்கு அரசாங்கத்தை கூப்பிட்டு சொல்கிறார், எனக்கு ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நான் பல இடத்துல வேட்டையாட சண்டை செய்து வெற்றி பெற்று அதே கழிப்பிலே வெற்றி வெற்றி என்று வரும்போது ஒரு பொருளை பார்த்தால் என் மனம் அமைதி அடைந்து அந்த வெற்றி நிலையற்றது என்று அமைதி அடைந்து சொல்ல வேண்டும். அதே சமயத்திலே வேண்டாத செயல்களாக ஒன்றன்பின் ஒன்றாக வந்து நான் துயரத்தில் மூழ்கி இருக்கும் போது அதே பொருளை பார்த்தால் அந்த துயரத்திலிருந்து நான் விடுபட்டு நல் எண்ணங்களை கொண்டவனாக மாற வேண்டும் என்று உன்னை செஞ்சுட்டு வாங்கினான் எல்லாத்தையும் கட்டளை வர்றேன்.
அது என்ன என்ன பண்ணுவா எல்லா பேரும் என்ன சார் ராஜா புதுசு புதுசாக சொல்றாரு, நம்மளால் முடிகிறேன்னு ஒதுக்கிட்டான், ஒருத்தர் அறிவுள்ளவன் ஞானம் உள்ளவன் சொல்கிறான், ஒன்று செய்து தருகிறான், இது நிலையற்றது, இதுவும் இதுவும் மாறுதல் கூறியது என்று ஒரு ஒரு கையில் வடி கடியாரத்திலேயோ ஏதோ வாட்சிலேயோ எழுதுன மாதிரி ஒரு பொருள் எழுதி வச்சுக்கோங்க சார். இது மாறுதல் கூறியது, நான் இன்றைக்கு வெற்றி கழிப்பிலே எக்காலமிட்டு ஆங்காலத்தோடு இருக்கிறேன் போது அதை பார்க்கும்போது அடே இது நிலையற்றது அமைதியாக இருந்து வருகிறது. அதே சமயத்தில் துயரம்பின் துயரமாக வந்து நான் கலர்ந்த நிலையில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது இதுவும் போய்விடும், இது நிலையற்றது. ஆனால் அந்த ஒரு பொருளை பார்க்கும்போது அதனுடைய நிலையாமை என்பதை உணர்த்தும் போது நீ அதிலிருந்து துன்பத்திலிருந்து அந்த வேண்டாத எண்ணங்களிலிருந்து விடுபடும் போது நீ துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுபடுகிறாய் என்பதுதான் தத்துவம் தான். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கிடும் நோய். ஆசை கோபம் அறியாமை ஆகிய மூன்றும் அழிந்து விட்டால் அவற்றால் உண்டாகும் துன்பமும் இல்லாமல் அறியும். பாருங்க காமங்கிறது அதனால அந்த என்ன மனசு இருக்கிறனால துன்பம் வருதே செய்யுது, இன்பம் இருக்குதா இல்லையோ அதெல்லாம் விடுங்க துன்பம் வந்துடுது. அதே போல வெகுளி கோபம் அப்படியே கோபம் கோபப்படப்பட என்ன கோபம் சாதாரணம் அல்ல, அதை வச்சே நிறைய பேசலாம். நாம் கடைசியாக பார்த்தது காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாவம் கிடக்கெடும் நோய். ஆக ஆசை கோபம் அறியாமை என்று சொல்லுகிறார். அது இந்த மாதிரி தெரியுது, ஆசை இருந்தால் ஆசை தான் நல்லா இருக்குதுன்னு காரணம் துன்பத்திற்கு காரணம்னு சொன்ன எல்லாரும் சொல்கிறாங்க, நமக்கு தெரியுது. கோபப்படுறது பார்த்தீங்களா, எப்போ நம்ம கோபப்படும் போது நம்முடைய அறிவை மலிங்கி போகுது. நீ அத்தனை ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் அறிவு பெற்றவனாக இருந்தாலும் கோபப்படும் போது உன் உணர்வு வரும்போது அறிவு மலிங்கி விடுகிறது என்று சொல்லுவோம். அறியாமை என்பது அதை விட முக்கியம். நீ எப்படி அறிவு பெற்றவனாக ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு எதிர்ப்பதமாக சொல்வது தான் அறியாமை. இந்த மூன்றையும் நாம் பெறும்போது நாம் அத்தனை துன்பத்திற்கும் காரணமாக உள்ள அந்த நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றாலே இந்த மூன்று நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. இந்த மெய் உணர்வு என்று சொல்லப்பட்ட அத்தியாயத்திலும் அறிவு ஞானத்தை பற்றி தான் சொல்கிறார். ஆக அந்த அறிவு ஞானத்தின் முக்கியத்துவத்தை வெவ்வேறு இடங்களிலே வேறு விதமாக சொல்லும்போது அப்படியாவது நாம் ஒரு நல் எண்ணங்கள் இந்த அறிவின் மீது மோகம் கொண்டு நன்றாக ஒரு அறிவை பெற மாட்டோமா என்ற எண்ணத்தோடு தான் சொல்கிறார் என்றால் அவருடைய ஆசை நாம் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக மனிதர்களிருந்து ஒருவருக்கு ஒருவர் நன்றாக அன்பு கொண்டு நல்ல செயல்பாடு செய்து வாழ வேண்டும் என்பதுதான் சொல்கிறார் என்றார். என்றைக்கே சொல்லப்பட்ட அந்த திருக்குறளின் மகத்துவத்தை நாம் உணர்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.